வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களே. வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களே, காலை வணக்கம். இது அந்தமான் தீவு, அந்தமான் ஐலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு பாருங்க, வானத்துக்கும் கடலுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியலை. இப்போ தான் சூரிய உதயமாகுது, காலையில் 6 மணி. நீங்கள் பார்த்துருக்க அது மிதவி பாலம் பக்கத்தில் போட்டு நின்றுக்கிட்டு இருக்குது. இதில் இறங்கி போனோம் அப்படின்னாக்க போட்டு வந்துடும். உங்களுக்கு இந்த தெரியுது பாருங்க, தீவு ரெண்டு பக்கமும் மறைஞ்செடி கூடிய தான் தீவு. போகிறதுக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரத்துக்குள்ளே போயிடும். காலைல போய்ட்டு ஈவினிங் கொண்டு வந்துடுவாங்க. டிக்கெட் பார்த்தி அப்படின்னாக்கா 150 to 300 ரூபாய்க்குள்ளே இருக்கும். அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்தமான் வந்து சுற்றி பார்க்கக்கூடிய பல பிளேஸ்கள் இருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் இங்கே வந்து காலைல வாக்கிங் பண்ணுறவ அதிகமாக வருவாங்க, அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணலாம். ஏன்னா காற்று, காலையில் காற்று அடிச்சு அப்படின்னாக்கா ரொம்ப நல்லது, கடல் காற்று. ஆமாம், பல கோடி செலவில் வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்த, துறைமுகத்தை. இன்னும் ஓடிக்கிட்டுருக்கு, எப்போயும் வேலை ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ வெளிநாட்டில் நம்ம சினிமா படம் எடுக்க போகிறோம், அழகாக அந்தமாலை எடுத்தோம் அப்படின்னா குறைந்த பட்ஜெட்டில் எடுத்த முடியும். ஆனால் எல்லாம் வெளிநாடு, அமெரிக்கா, இந்த மாதிரி சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி இடங்களை நோக்கி போகிறாங்க. என்னன்னாக்கா தங்ககிட்ட இருக்கிற பணத்தை முதலீடு போட்டு தான் இங்கே போகிறாங்க, மற்றபடி வேறு எதுக்கும் கிடையாது. ஏன்னா இங்கே இந்தியாவில் போட்டோம் அப்படின்னாக்க கண்டுபிடிச்சிடுவாங்க, அப்படிங்கிறனால வெளிநாட்டில் போகிறதுக்கு போகிறாங்க. குறைந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு அழகான இதை காட்டணும் அப்படின்னாக்கா அந்தமானே போதுமானது. அது என்னன்னு தெரியல, பலருக்கு தெரிகிறதில்ல. ஓகே நண்பர்களே, அந்தமான் அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்கிய வந்தா அப்படின்னாக்கா வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம். நம்ம ரொம்ப செலவெல்லாம் அதிகமாகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சி தான், மறக்காமல் உங்கள் அன்பையும் ஆதரவும் காட்டுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.